ஓகே, நீங்க வந்து மிக தீவிர ஒரு தளபதி ரசிகர் இல்ல? என்ன அவரை பத்தி கேட்டாலும் உங்களுக்கு தெரியுமா? விக்கிபீடியா அப்படின்றது கொஞ்சம் பெரிய வார்த்தை. ஒரு படம் பத்தி சொன்னா அந்த படத்தை பத்தின தகவல்கள் என்னால கூடுமான வரைக்கும் தர முடியும். ஓகே, இப்ப நம்ம ட்ரை பண்ணலாம். முதல்ல நீங்க கீழே போயிடுங்க. ஓகே, போயிட்டு மைக் அப்படியே டைரக்டர் அட்லீ கிட்ட கொடுங்க. அவர் என்ன ஃபிலிம் அப்படிங்கறத சொல்லுவாரு, அதுக்கப்புறம் உங்களோட தகவல்களை நீங்க சொல்லுங்க. ஓகே, காதலுக்கு மரியாதை. காதலுக்கு மரியாதை 1997 டிசம்பர் மாதம் 19 நாள். அந்த படத்தில் தளபதியோட பேர் ஜீவானந்தம் என்கிற ஜீவா, ஹீரோயின் பேர் வந்து மினி. அதில் சிவகுமார் சார் அப்பாவா பண்ணியிருந்திருப்பாங்க, அண்ட் ஸ்ரீவித்யா மேம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், அந்த படத்தில் காதலர்கள் இருவர் பிரிகிற மாதிரி போய் சேர்ந்துருவாங்க, பட் அதே நாள் வெளியான டைட்டானிக் சேர்ற மாதிரி போய் பிரிஞ்சிருவாங்க. தேங்க்யூ. அண்ட் நீங்க துப்பாக்கி. ஐ எம் வெயிட்டிங். துப்பாக்கி 2012 ஆண்டு தீபாவளி நாள் நவம்பர் மாதம் 13 நாள் இந்த படத்துக்கு கூட வெளியான திரைப்படங்கள் போடா போடி மற்றும் அம்மாவின் கைபேசி. அதில் தளபதியினுடைய பேர் ஜக்தீஷ். அண்ட் கில்லி. கில்லி கில்லி 2004 ஆண்டு ஏப்ரல் மாதம் 17 நாள் கில்லி. அதில் உங்கள் பேர் கில்லி மற்றும் சரவண வேலு. தரணி சார் டைரக்ஷன். மாண்புமிகு மாணவன். ஓகே சூப்பர். மாண்புமிகு மாணவன் கேட்டிருக்காங்க. 1996 ஆண்டு ஏப்ரல் மாதம் 12 நாள் அதில் உங்க பேர் சிவா. எங்க தளபதி பேர் சிவா. எஸ் ஜே சூர்யா சார். ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. எஸ் ஜே சூர்யா சார் போக்கிரி. கண்ணு என்னதான் பொண்ணு என்னதான். நீ பார்க்க ஏத்து விட்டு பையன் மாதிரி இருக்க. நீங்க கூட தான் ஏத்து விட்டு மாமா மாதிரி இருக்கீங்க. படம் வெளியானது விஜய் சாருக்கு அந்த 2000 மேல அவருடைய படங்கள் பெரும்பாலும் பொங்கலுக்கு சரவடி அடிச்சது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஜனவரி 12 இருக்கும். அது பைரவாவா இருக்கட்டும் போக்கிரியாவா இருக்கட்டும், போக்கிரி வெளியானது 2007 ஜனவரி மாதம் 12 நாள். தட் இஸ் போக்கிரி பொங்கல். அண்ட் வேற லவ் டுடே. ஓகே, லவ் டுடே 1996 ஆண்டு நவம்பர் மாதம் 9 நாள் அதுல தளபதியோட பேரு கணேஷ். இங்க என்ன சொல்லுது, கணேஷ் கணேஷ் சொல்லுதா? நான் ஒரு சீக்வன்ஸா போறேன், விதின் 3 or 4 மினிட்ஸ் நான் என்டையர் டீட்டெயிலும் சொல்லிடுறேன். 1992 ஆண்டு டிசம்பர் மாதம் 4 நாள் நாளைய தீர்ப்பு. 1993 டிசம்பர் மாதம் 24 செந்தூர பாண்டி. 1994 ஜூலை மாதம் 8 தேதி ரசிகன். 1995 பிப்ரவரி மாதம் 17 நாள் தேவா. அதுக்கு மியூசிக் டைரக்டரும் தேவா, இவர்களுடைய தளபதியுடைய பேரும் தேவா. அண்ட் அந்த படத்தில் 1995 ஆகஸ்ட் மாதம் 4 தேதி ராஜாவின் பார்வையிலே, இளையராஜா சாருடைய இசை அது. அதில் உங்களுடைய பேர் ராஜா. அண்ட் அல்டிமேட் சார் அதில் அவங்க பண்ணியிருந்தாங்க கூட. அண்ட் 1995 விஷ்ணு ஏ ஆகஸ்ட் மாதம் 17 நாள் அட்லீ சாரை தனது உதவியாளராக எடுத்துக்கொண்டு இந்த ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வந்த ஆசான் சங்கர் சாரோட பிறந்த நாள். அப்போ சாரை வந்து இந்தியன் படத்தோட ஷூட்டிங்ல இருந்தாங்க. 1995 பிளாக் பஸ்டர் ஹிட் சந்திரலேகா அக்டோபர் மாதம் 23 நாள். 1996 ஜனவரி 15 கோயம்புத்தூர் மாப்பிள, பிப்ரவரி 15 பூவே உனக்காக. அதில் உங்கள் பேர் ராஜா. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசை ஊஞ்சலில் ஆடும். 1996 மார்ச் மாதம் 22 நாள் வசந்த வாசல், அதில் பேர் விஜய். 1996 ஏப்ரல் 12 நாள் மாண்புமிகு மாணவன். நவம்பர் 9 நாள் அது லவ் டுடே கணேஷ். 1996 12 மாதம் 12 நாள் செல்வா, அந்த படத்துடைய பேர். இவங்க பேர் சார் பேர் செல்வன். அதில் பவித்ரன் சார் தான் தயாரிப்பாளர். அந்த படத்தினுடைய இயக்குனர் திரு ஏ வெங்கடேஷ் அவர்கள். 1997
ஏழாம் ஆண்டு அப்படி போனோம்னா ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் ஆறாம் நாள் நேருக்கு நேர், அதில் உங்கள் பேர் விஜய், அகிலா அகிலா அண்ட் கௌசலே மேம் பேர் அகிலா, சிம்ரன் அவர்களுடைய பேர் கவிதா. 1997 காதலுக்கு மரியாதை டிடி அவர்கள் கேட்டிருந்தாங்க. டிசம்பர் மாதம் 19 நாள் 1998 மூணு படம், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக தளபதிக்கு மூணு படங்கள் பெரிய ஹிட் ஆச்சு. 98 ஏப்ரல் 10 நினைத்தேன் வந்தாய், லாலிபப்பு லாலிபப்பு போல் இருக்கும் மனசு. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் 12 நாள் பிரியமுடன், அந்த படத்தில் அவங்க பேர் வசந்த் சார். ஒன்றும் கோச்சிக்கலையே சார், டைம் எடுத்துக்கிறதுல ஒன்றும் இல்லைங்களே. ஓகே. 1998 ஆகஸ்ட் மாதம் 14 நாள், அது ஒரு கடலோர காதல், அந்த படம் சிலுவை, அந்த படத்தில் அவங்களுடைய பேர். அண்ட் 1997 ஜூலை மாதம் 4 நாள் ஒன்ஸ் மோர் மாபெரும் நடிகர் சிவாஜி கணேசன் சாரோட நடித்தாங்க. அதில் சரோஜா தேவி தப்பாக எடுத்துக்காதீங்க சார், அதில் செல்லம்மா விஜய் சார் வந்து பொறுக்கி பொறுக்கி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஐ ஆல் என்ஜாய்ட் தட். அண்ட் 1998 சொல்லியாச்சு. அண்ட் 1999 ஆண்டு ஜனவரி மாதம் 29 நாள் துள்ளாத மனமும் துள்ளும் யாரெல்லாம் ரசித்திருக்கிறீர்கள், குட்டி அந்த படத்தில் அவங்களுடைய பேர், அவங்க பேர் ருக்கு. 1999 ஆண்டு மார்ச் மாதம் 5 நாள் என்றென்றும் காதல், ரம்பா அவர்கள் அதில் நடிச்சிருந்தாங்க. 1999 ஆண்டு அப்படி செல்லும் பொழுது ஜூன் மாதம் 25 நாள் நெஞ்சினிலே, அதில் அவங்க பேர் கருணாகரன். 1999 ஓகே 2000 வந்து கண்ணுக்குள் நிலவு, அதில் அவங்க பேர் கௌதம். ஜனவரி மாதம் 14 நாள் பொங்கல். 2000 மறக்க முடியாதது குஷி, மே மாதம் 19 நாள் சிவா அவர்கள். கண்டினியூ பண்ணலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாம்? ஓகே. என்னால் இப்போ வரைக்கும் சொல்ல முடியும், இப்போ தேனாண்டால் மூவிஸினுடைய இந்த 100 மூவி வரைக்கும் என்னால் சொல்ல முடியும். அண்டு தேங்க்யூ ஸோ மச் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு. அண்டு சின்ன பிள்ளையிலேருந்தே நான் ஒரு பத்தாண்டுகள் மீடியாவில் இருக்கேன். விஜய் சாரை வாழ்க்கையில் முத முறையாக சந்தித்தது வேட்டைக்காரன் படத்தப்போ 2009 ஆண்டு டிசம்பர் மாதம் 22, என்னால் மறக்க முடியாத நாள் அது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு கில்லி படத்துக்கு முன்னாலேருந்து ரொம்ப ஃபேன், கில்லி படத்துலேருந்து வெறித்தனமான ஒரு விசிறி, சாரோடைய ஒரு விசிறி. இப்போ வரைக்கும் அவருடைய படங்கள் எல்லா டயலாகும் மனப்படம். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்று போல் நீங்கள் இதே மாதிரி எண்ணற்ற படங்கள் நடிச்சுட்டே இருக்கணும், இதை விடவும் எப்பவும் நீங்கள் இளமையாகவே இதே மாதிரியே இருந்துகிட்ருக்கணும். உங்களுக்கு Thank you.